श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास सेकंड सब्जेक्ट तमिल। வணக்கம் மாணவர்களே, சென்ற வகுப்பின் தொடர்ச்சியை பார்க்கலாம். போன வகுப்புல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? படித்து பழகுக, எழுதி பழகுக பார்த்தோம் அப்படிதானே? பொருத்தமான குறியீடுக சரியா தவறாங்கிறத என்ன செஞ்சோம்? பார்த்துக்கிட்டோம் அப்படிதானம்மா? சரி பாருங்க, மொழியாக விடை தருக, அதற்கு விடை எழுதுக. நேயன் நிலா இருவரும் என்ன வரைந்தார்கள் அது இருக்கு அப்படிதானே? நேயன் என்னென்ன வரைந்தான், நிலா வரைந்த வீடு பற்றி இரண்டு தொடர்களை எழுதுகன்னு இருக்கு. இந்த கொஸ்டின்லாம் நான் வந்து அடுத்து நோட்டில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், சரியா? எழுதி போடுறேன், நீங்கள் அதை பார்த்து என்ன செஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க, சரியாம்மா? பக்கம் 40வது பக்கத்தை எடுத்துக்கோங்க, சரியா? 40வது பக்கத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்க. பாரு மேலே, படத்திற்குரிய பெயரை எழுதுக. படத்திற்குரிய பெயரை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படிதானம்மா? ஃபஸ்ட்டு இருக்குது என்னதுமா? இந்த படத்தை பார்த்தா எப்படி தெரியுது? நேயன் ஃபஸ்ட்டு வரைஞ்சால, நிலா வரைஞ்சால மலை, சரியா? நேயன் என்ன வரைஞ்சான்? ஆறு. இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? மலை, ஆறு, ஊஞ்சல், மரம், பூச்செடி, வீடு, பூனை, பாத்து. இதை வந்து என்ன செய்யணுமா, இந்த படத்துக்குரிய பெயரை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த பாக்ஸில் எழுதியிருக்கிறேன். இதை பார்த்து என்ன செஞ்சுக்கணும், நீங்கள் எழுதிக்கணும், சரியா? சொல்லிக்கிட்டே எல்லாரும் என்ன செய்யணுமா, உங்களோட புக்கில் எழுதணும், சரியா? ஃபஸ்ட்டு இது மா இழை மழை, மா இழை மழை, சரியா? அடுத்து ஆ ரு ஆறு, ஆ ரு ஆறு. அடுத்து ஊஞ்சல், உ இன் ஜ இல் ஊஞ்சல், உ இன் ஜ இல் ஊஞ்சல். அடுத்து என்ன இருக்குமா? மரம், ம ர இம் மரம், ம ர இம் மரம். அடுத்து பூச்செடி, பூ இ செடி பூச்செடி, பூ இ செடி பூச்செடி. வீடு, அடுத்து என்ன பிக்சர் இருக்கு, வீடு படம் இருக்குல்ல, வி டு வீடு, வி டு வீடு. அடுத்து என்னது பாருங்க, அடுத்து என்னமா இருக்கு, பூனை இருக்கு அப்படிதானே? பூ நை பூனை, பூ நை பூனை. அடுத்து என்ன இருக்கு, வாத்து, வா இ து வாத்து, வா இ து வாத்து. அடுத்தத பாருங்க, எந்த இடம் என்ன பொருள் எழுதுக. என்ன கொடுத்துருக்காங்கம்மா? எந்த இடம் என்ன பொருள் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே என்ன உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க பாரு, நல்லா கவனிச்சுக்கோ. வானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவர் எடுத்துக்காட்டுக்கு வானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வானத்தை சுற்றி என்னதெல்லாம் இருக்கும், வானத்தில் முதல்ல என்ன இருக்குது, வானவில் தெரியும், மேகங்கள் இருக்கும், பறவைகள் இருக்கும் அப்படிதானே? வானத்தை நோக்கி என்ன செய்யும், பறவைகள் பறக்கும். அப்போ அடுத்து பாருங்க, இங்க வந்து நான் வந்து எழுதியிருக்கிறேன் அப்படிதானே? நான் எழுதியிருக்கிறேன், நீங்க அதுல வந்து எப்படி இருக்கும், ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கும். இதை சுத்தி தான் உங்களுக்கு என்னது வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, நம்ம தான் கண்டுபிடிக்கணும், சரியா? பழம் இலை கூடு, பழம் இலை கூடு. அப்ப இதெல்லாம் எங்க இருக்கும், மரத்துல தான் இருக்கும் அப்படிதானே? மரம் இருந்தா என்னது இருக்கும், இலைகள் இருக்கும், கூடு இருக்கும், பழம் இருக்கும் அப்படிதானம்மா? அப்போ இங்கே என்ன செய்யணும், மரம்னு எழுதிக்கிடணும். அடுத்து பாரு, மீன் நண்டு கப்பல், இதெல்லாம் ஒரே இடத்துல எங்கே இருக்கும், கடலில் தான் இருக்கும். கடலில் தான் என்ன இருக்கும், கப்பல் இருக்கும், நண்டு இருக்கும், மீனும் இருக்கும் அப்படிதானே? அப்போ இங்கே என்ன செய்யணும், கடல்னு எழுதிக்கிடணும். அடுத்து பாருங்க, இங்கே அவங்களே என்ன செஞ்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, காடு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ காடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அங்கே என்னதெல்லாம் இருக்கும், நிறைய மரங்கள் இருக்கும் அப்படிதானே? இங்கே இதில் வந்து என்ன செஞ்சுக்கணும், மரங்கள் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கிடணும். அடுத்து என்ன இருக்கும், காட்டில் நிறைய மிருகங்கள்லாம் வாழும் அப்படிதானே? சிங்கம் இருக்கும், மான் இருக்கும். இதை மாதிரி என்ன செஞ்சுக்கணும், நீங்கள் எழுதிக்கிடணும், சிங்கம் மான் மரங்கள் அப்படின்னு எழுதிக்கிடணும். அடுத்து பாரு, கீழே பள்ளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. பள்ளின்னா நம்மளோட ஸ்கூலு,
சரியா? நம்ம ஸ்கூல்ல என்னதெல்லாம் இருக்கும்? புத்தகம் இருக்கும், மேசை இருக்கும், அடுத்து என்னது இருக்கு? சறுக்கு பலகை அப்படின்னு எழுதி கட்டணும். சரியாமா? புத்தகம், மேசை, சறுக்கு பலகை, இது விளையாடுறது கூடியது இருக்கும். பள்ளின்னு எடுத்துக்கிட்டா இது இத்தனையும் என்ன செய்யும்? இருக்கும். சரியாமா? அடுத்து பாருங்க, அடுப்பு, மின் விசிறி, போர்வை அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் எங்க இருக்கும்? வீடு. வீட்டில் வீடுன்னு இருந்தாதான் என்ன செய்யும்? அடுப்பு இருக்கும், மின் விசிறிகள் இருக்கும், போர்வை இருக்கும். அப்ப வீடுன்னு என்ன செஞ்சுக்கணும்? நீங்க எழுதிக்கிடணும். பக்கம் 41வது பக்கத்தை பாருங்க, என்ன பதில் சொல்லியிருப்பார்கள் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் போட்டு என்ன செஞ்சுருக்காங்க, கேட்டிருக்காங்க. என்ன பதில் சொல்லியிருப்பார்கள்? இங்க ரெண்டு மிருகங்களும் சந்திச்சுக்கிடுது. என்னதெல்லாம்? பூனையும் ஆடும் என்ன செஞ்சுக்கிடுது? சந்திச்சுக்கிடுது. அப்படிதானே? பூனை ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது? எங்கே போகிறாய் அப்படின்னு பூனை யாரை பார்த்து கேட்குது? ஆட்டுக்குட்டியை பார்த்து என்ன செய்யுது? கேட்குது. அதுக்கு ஆடு என்ன சொல்லியிருக்கும்? பசிக்கிறது, சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ பூனை மறுபடியும் என்ன சொல்லுது? பசிக்கிறதா, இந்தா சாப்பிடு அப்படின்ட்டு சொல்லுது. பூனை கையில என்ன இருக்கு? மீன் இருக்கு. அப்படிதானே? பூனை கையில என்னமா வச்சிருக்கு? மீன் வச்சிருக்கு. அப்ப இந்த ஆடு சாப்பிடுமா? மீனை சாப்பிடுமா? சாப்பிடாது. அப்ப என்ன சொல்லியிருக்கும்? வேண்டாம், எனக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்கும். அப்படிதானே? இந்த இதுல வந்து என்ன செஞ்சுக்கணும் நீங்க? வே, இன், டா, இம், வேண்டாம் அப்படின்னு என்ன செஞ்சுக்கணும்? எழுதிக்கிடணும். எல்லாரும் உங்களோட புக்ல என்ன செஞ்சிருக்கணும்? எழுதியிருக்கணும். பூனை வந்து, ஆடு வந்து என்ன செய்யாது? மீனை சாப்பிடாது. சரியா? அடுத்து பாருங்க, இந்த பையன் என்ன பண்றான்? ஒரு பலூனை வச்சு ஊதுறான். அப்படிதானே? ஐ பெரிதாகிறேனே, பெரிதாக்கிறேனே அப்படின்னு சொல்லுதாப்ல. அப்போ இந்த பலூன் என்ன சொல்லியிருக்கும்? இன்னும் ஊதட்டுமா அப்படின்னு இவன் வந்து கேட்கறான். அப்ப இது என்ன சொல்லியிருக்கும்? இன்னும் ஊதட்டுமான்னா இந்த பலூன் என்ன பதில் சொல்லியிருக்கும்? வேண்டாம். ஏன் வேண்டாம்னு சொல்லுது? இதுக்கு மேலையும் பெருசா ஊதுனா என்ன ஆகும்? வெடிச்சிரும். அப்படிதானே? பலூன் ரொம்ப பெருசா ஊதுனா என்ன ஆகும்? போக போக வெடிச்சிரும். அப்போ இது என்ன சொல்லியிருக்கோம்? என்ன ஊத வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ வேண்டாம்னு இங்கே என்ன செஞ்சுருக்கணும்? எழுதியிருக்கணும். சரியா? அடுத்து பாருங்க, இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யறாங்க? பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்ப்போமா? நீயும் வா, விளையாடலாம் அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸு சொல்றாப்ல. நானுமா, என்ன விளையாடுவது அப்படின்னு கேட்குறான். இவன் வந்து, இவன் யாரு? மாற்றுத்திறனாளி, ஊனமுற்றவங்க. இவனால் என்ன செய்ய முடியாது? விளையாட முடியாது. அப்போ நானுமா, என்ன விளையாடுவது அப்படின்னு கேட்குறான். ஓ, விளையாடலாமே. அப்போ என்ன விளையாடலான்னு கேட்கும்போது என்ன செஞ்சுருப்பாங்க? இவனால் என்ன முடியும்? உட்கார்ந்துக்கிட்டு விளையாடக்கூடிய விளையாட்டு தான் இவனால் விளையாட முடியும். அப்படிதானே? அப்போ என்ன விளையாண்டுருப்பாங்க? தாயம். உட்காந்து விளையாடுறது எல்லாருக்கும் ஈஸியாக போகும். அப்படிதானே? உட்காந்தே விளையாடலாம். அப்போ தாயம் விளையாடலாமா அப்படின்னு கேட்குறாப்புல அவங்க ஃப்ரெண்டெல்லாம். ஓ, விளையாடலாமே அப்படின்னு இவன் என்ன செய்கிறான்? பதில் சொல்கிறான். சரியா? மறுபடியும் உங்களுக்காண்டி மறுபடியும் திரும்ப சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. உங்கள் புக்கில் எழுதிக்கோங்க, கண்டிப்பாக எல்லாரும் எழுதியிருக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு பிக்சர் என்ன பார்த்தோம்? படத்திற்குரிய பெயரை எழுதுக அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு? மலை, ஆறு, ஊஞ்சல், மரம், பூச்செடி, வீடு, பூனை, பாத்து. அப்படிதானே? இதை என்ன செஞ்சுருக்கணும்? எழுதியிருக்கணும். சரியா? அடுத்து பாரு, எந்த இடம், என்ன பொருள் எழுதுக. இப்போ வானம் இருந்தால் பறவை, வானவில் மேகம் இருக்கும். மரம் இருந்தால் பழம், இலை, கூடுன்னு இருக்கும். அப்படிதானே? கடல் இருந்தால் கடலில் என்னதெல்லாம் வாழும்? மீன் இருக்கும், நண்டு இருக்கும், கப்பல் போகும். அப்படிதானே? காடு கொடுத்துருக்காங்க. காட்டில் என்னதெல்லாம் இருக்கும்? நிறைய மரங்கள் இருக்கும், சிங்கங்கள் இருக்கும், மான் இருக்கும். அடுத்து பாரு, பள்ளி, பள்ளின்னு இருந்தால் மேசைகள், புத்தகங்கள், புத்தகம், சறுக்கு பலகை இருக்கும். அப்படிதானே? வீடு, வீடுன்னு இருந்தால் என்னது இருக்கும்? அடுப்பு, மின்விசிறி, போர்வையெல்லாம் இருக்கும். இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க? உங்களுடைய புக்கில் எழுதிக்கோங்க. அடுத்து என்ன பதில் சொல்லியிருப்பார்கள் அப்படின்னு இருக்குல்ல, பூனையும் ஆடும் சந்திச்சுக்கிட்டுதாங்க. பூனை வந்து கேட்குது, ஆட்டுட்ட எங்கே போகிறாய் அப்படின்னு கேட்குது. அதுக்கு ஆடு என்ன சொல்லியிருக்கும்? பசிக்கிறது, சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ பூனை அதுக்கு என்ன கொடுக்குது? மீனை கொடுக்குது. பசிக்கிறதா, இந்தா சாப்பிடு. ஆடு வந்து இதை சாப்பிடுங்க, சாப்பிடுமா? மீன் கறியெல்லாம் சாப்பிடுமா? சாப்பிடாது. அது வந்து என்னது? புல், கீரை வகைகள், தாவரங்களை தான் என்ன செய்யும்? விரும்பி சாப்பிடும். சரியா? அடுத்து என்ன பண்ணுறான் இந்த பையன்? பலூனை
ஊதுறான் அப்படிதானே. ஊதும் போது இதை விட இன்னும் பெருசா ஊதட்டுமா அப்படின்னு கேட்கும் போது இந்த பலன் என்ன சொல்லியிருக்கோம், வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படிதானம்மா. அதுக்கடுத்து என்னது, நீயும் வா விளையாடலாம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டாங்க. இவன் இந்த பையன் யாரு, கொஞ்சம் மாற்றுத்திறனாளி, இவனால் நடக்க முடியாது. அப்போ நானுமா என்ன விளையாடுவதுன்னு கேட்குறான். அப்போ இவன் உட்கார்ந்து விளையாடுத மாதிரி எல்லாரும் ஒரு விளையாட்டை சொல்கிறாங்க. என்ன விளையாட்டு சொல்கிறாங்க, தாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ விளையாடலாமே அப்படின்னு இவனும் சந்தோஷமாக சொல்கிறான். சரியா, அடுத்து நன்றி மாணவர்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.